ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ரெண்டு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அக்டோபர் 11, அதாவது உலக பெண் குழந்தைகள் தினம். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் நினைக்கிறேன், பெண் குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட நம்ம கவனம் செலுத்துறதுக்கு தவறிக்கிட்டு வரோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண உணவுப் பொருள்ல இருந்து மற்ற எல்லா விதமான சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நான் சொல்றேன். ஏன்னா இரண்டு பெண் குழந்தைகளை தகப்பன் அப்படிங்கிற முறையில் நான் சொல்றேன். எனக்கு இந்த விஷயங்கள் நல்லா தெரிஞ்சதுனால உங்களுக்கு இந்த தகவலை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். 10 வயசுல 11 வயசுல குழந்தைகள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டு அவங்க வந்து அதை பற்றி எந்த ஒரு விவரமே தெரியாத பட்சத்தில் அவங்க பயன்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகளை பாதிக்கப்படக்கூடிய பெரிய பேரழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில், இந்த பெண் குழந்தைகளுக்கு எந்த தீங்கு விளைவிக்காத ஒரு நல்ல தகவலை வந்து உங்களுக்கு சொல்லணும், அது வந்து ஒரு நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு. கருத்தரிப்பு மையம், அதாவது குழந்தைகளை வந்து வாடகை தாய் மூலமாக பெற்றெடுக்கிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா ஒரு தன்னோட குழந்தையை தான் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையாமல் அந்த தாய் வந்து ஒரு மலட்டுத்தன்மையை சந்திக்கக்கூடிய ஒரு அவல நிலைமையை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நிலைமையெல்லாம் மாறணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் வந்து ஒரு 35-40 வயசுலேயே தன்னோட கர்ப்பப்பை வெளியில் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. இந்த கர்ப்பப்பை வெளியில் எடுத்துட்டாலே அவங்களுக்கு உண்டான வந்து ஸ்ட்ரென்த் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருது, தன்னோட வலுவை இழந்துடுறாங்க, தன்னோட ஆரோக்கியத்தை குறைஞ்சிருது. சீக்கிரம் 45-50 வயசுலேயே தன்னோட மரணத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பேரழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பெண் குழந்தைகளுக்கு அவங்கள பாதுகாக்கிறதுக்கு நான் என்ன வழியை தேர்ந்தெடுத்திருக்கேனோ அதே வழியை என்னோட சகோதரிகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உங்களோட குழந்தைகளும் என்னோட சகோதரிகளான நீங்களும் இதே ஃபாலோ பண்ணி உங்களோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. இதனால் எவ்வளோ ஒரு பேரழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், அதை தடுத்து நிறுத்தி ஒரு நல்ல வழியில், சீரான வழியில், பெண்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வழியை பார்த்து நம்ம வழி நடத்தணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ என்னோட நண்பர் உங்களுக்கு சொல்ல போகிறாரு. அதை நீங்கள் கவனம் வச்சுட்டு நீங்கள் கேட்டுட்டு இன்றைக்கி இந்த உலக பெண் குழந்தைகள் தினம் அதுவுமா ஒரு நல்ல தகவலோட இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்க போகிறோம். எங்களோட அன்பு சகோதரிகள் மற்றும் தாய்மார்களுக்கு சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம செல்வகுமார் பிரதர் வந்து அழகாக சொன்னாங்க, அதாவது பெண்கள் வந்து அதிக அளவில் இப்போ பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக பெண் குழந்தைகள் தன்னோட குழந்தை பருவத்திலிருந்து நம்ம குழந்தைகளுக்கு எதை கொடுக்க பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்தணுங்க. ஸோ அதை பற்றி தான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கத்தோட சொல்ல வர, இது ஒரு முக்கியமான விழிப்புணர்வு, தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா குழந்தைகள் எல்லாம் படிக்க போகிற இடத்துல பயங்கரமாக சீரழிவை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெண்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 30-35 வயசுலேருந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு செர்விக்கல் கேன்சர்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், ஓவரியன் கேன்சர்னு சொல்லக்கூடிய அந்த கருமுட்டைப்பை புற்றுநோய், இதெல்லாம் அதிக அளவில் தாக்கிக்கிட்டு இருக்குங்க. இன்னும் சொல்ல போனோம்னா பெண்ணியல் சம்பந்தப்பட்டமான நோய்கள், சினைமுட்டைப்பையில் நீர்க்கட்டிகள், கருக்குழாயில் கட்டிகள், அதாவது கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள், கருமுட்டைப்பையில் வந்து கட்டிகள், மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை, ஓவர்ஃப்ளோ, இர்ரெகுலர் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனையை பெண் குழந்தைகள் தன்னோட வாழ்நாளில் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலேருந்து தன்னோட 50 வயது நிறைவடை வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு, ஏன்னா ஆண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் பெண்கள் மாதந்தோறும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் ஏன் இவ்வளவு நோய்களை, இந்த பெண்ணியல் சம்மந்தப்பட்ட இவ்வளவு நோய்கள் பெண்களுக்கு வருது, முக்கியமாக அந்த கேன்சர் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. இப்போ என்னோட தெருவில் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 2 மரணங்கள்ங்க, 48 வயதில் ஒரு அம்மா, 45 வயதில் ஒரு அம்மா. நான் வந்து சும்மா தான் சர்வே எடுத்தேன், அம்மா ஏன் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரே தெருதான். அப்போ அவங்க சொல்றாங்க ரெண்டு பேருக்கு கேன்சர் அப்படின்றாங்க. அதாவது ஆண்கள் வந்து சிகரெட் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து கேன்சர் வரலாம், அது இயல்பு. ஆனால் பெண்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு பெண்களாக இருக்கட்டும் சரி, இந்திய பெண்கள், நம்ம வந்து தண்ணி அடிக்கிறாங்களா இல்லை சிகரெட் குடிக்கிறாங்களா, இல்லவே இல்லைங்க. ஸோ அவங்களுக்கு ஏன் இவ்வளோ தூரத்துக்கு கேன்சர் தாக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் இல்லாமல் குழந்தையின்மை, மலட்டுத்தன்மை, குழந்தை உண்டானாலும் கருவளர்ச்சி சிதைவு, கருசிதைவு ஏற்பட்டுரும். இது எல்லாத்துக்கும் எது காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிறிய பெண் குழந்தைகள் முதல் பெண்கள் வரை அவர்கள் கர்ப்பப்பைக்கு அருகாமையில் பயன்படுத்தும் நாப்கின் தாங்க முழுக்க முழுக்க காரணம். இது நான் சொல்லலைங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO உலக சுகாதார நிறுவனம் இதை சொல்றாங்க. அதாவது பெண்ணியல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வருவதற்கு காரணம் அவர்கள் பயன்படுத்தும் நாப்கின் தான் 80% அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 10%, 20% இல்லைங்க, 80% அவங்க பயன்படுத்துற நாப்கின்னால தான் பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இவ்வளவு நோய்கள் வந்து அவங்க சீரழிவை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த உழவு விழிப்புணர்வு. ஸோ இந்த நாப்கின் உள்ள அபாயகரமான கற்பனைக்கு எட்டாத ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு ரசாயன வேதிப்பொருளான இந்த டயாக்சின் இருக்குங்க. ஸோ இதைத்தான் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு தெரியாமையே உங்கள் கர்ப்பப்பை வாய் மூலமாக கர்ப்பப்பைக்கு போகுதுங்க. அப்புறம் வந்து கருக்குழாய் மூலமாக கருமுட்டை போய் சென்றடையுது. கருமுட்டை போய் வழியாக உங்களுக்கு உடல் முழுக்க டிராவல் ஆகுது. இந்த டயாக்சின் எவ்வளவு மோசமானதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, ஒரு நாட்டில் ஒரு இராணுவ போர் நடக்கும் வரைக்கும் வந்து தீவிரவாதிகள் எப்படி உள்ளே வந்தாங்கன்னு தெரியாது. இப்போ ஆப்கானிஸ்தானில் ஒரு இராணுவ போர் வந்துச்சு, தீவிரவாதிகள் கைப்பற்றினாங்க. அப்போ பார்த்தோன்னா அந்த தீவிரவாதம் எவ்வளவு நாள் அவங்க வந்து அதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி தாங்க இந்த டயாக்சினும். இந்த டயாக்சின் ஒன்ஸ் உங்கள் பாடிக்குள்ளே வந்து நுழைஞ்சிருச்சுன்னா 7 முதல்
11 வருடங்கள் உங்கள் பாடிக்குள்ளே போராடிட்டு இருக்கும். போராடிட்டு இருந்து எல்லா ஆர்கன்ஸையும் டேமேஜ் ஆகும். அதனால தான் பெண்கள் வந்து விரைவில் மரணம் அடைகிறாங்க, பெண் குழந்தைகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த டயாக்சின் ஒன்று தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் உண்டு பண்ணுது. மேலே சொன்ன பார்த்தீங்களா, எல்லா நோய்களையும் உண்டு பண்ணுது. அதனால தயவு செய்து சிந்திங்க, கூகுள் பண்ணி பாருங்க. இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு, டயாக்சின் எவ்வளோ பெரிய ஒரு அபாயகரமான வேதிப்பொருள் அப்படின்றத கூகுள் பண்ணி பாருங்க. அப்போ நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் இதை உட்கொண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ நம்ம சிகரெட் குடிக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறவங்க பக்கத்துலேருந்து போகணும்னா அது சுவாசிச்சா நம்மளுக்கு அது கேடு தான், அந்த நிக்கோடின் நம்மளுக்கும் போகும் அப்படின்றாங்க. அதே மாதிரி தாங்க, சுவாசம் என்பது வந்து நம்ம மூக்கில் தான் சுவாசிக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க, நவத்வாரங்கள் மூலமாகவும் சுவாசிக்க முடியும், நம்ம ஸ்கின்ல சுவாசிக்க முடியும் அப்படின்றாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், ஸ்கின்னே சுவாசிக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம கர்ப்பப்பையில் குழந்தை இருக்கும்போதும் குழந்தைக்கு எப்படிங்க சுவாசம் நடக்குது? ஸோ சுவாசம் வந்து எல்லா இடத்துலேருந்தும் குழந்தைக்கு சுவாசம் கிடைக்குது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு தெரியாமையே இந்த டயாக்சினியும் அந்த ஃப்ராக்ரன்ஸ் கெமிக்கல் சொன்ன பார்த்தீங்களா, யாராவது நம்ம பெர்ஃப்யூம் எடுத்து குடிப்போமா, நமக்கு தெரியாமையே அதை நம்ம உட்கொண்டு கொண்டிருக்கோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு பாடி ஃபுல்லாக டேமேஜ் ஆகி இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் நமக்கு தெரியாமையே நம்ம பெண் குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் தன்னோட தகப்பன் தன் மகள்களுக்கும் தன்னோட கணவன் தன் அன்பான மனைவிகளுக்கும் வந்து தெரியாமல் இந்த விஷயத்தை வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பிரிய வச்சுக்கிட்டு நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு மாதம் 5 முறை இதை உட்கொள்ள கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படினா வருஷத்துக்கு 60 நாள் அவங்க கெமிக்கலையும் இந்த டயாக்சினையும் இந்த பிளாஸ்டிக் இதில் உள்ள எல்லா விஷயங்களையும் வந்து அவங்க சுவாசித்து உட்கொண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இங்கே வாழ்நாள் முழுவதும் வருஷம் முழுவதும் இதை பயன்படுத்தாம என்னென்ன விளைவுகள் வரும் நீங்களே சிந்தித்து பாருங்கள். அப்போ ஒரு பெண்ணால தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருங்க. ஒரு பெண் இல்லாட்டி நாங்கள் இந்த இடத்துல இல்லை, எங்களோட தாய் இல்லாட்டி நாங்கள் இந்த இடத்துல இல்லைங்க. அப்படி சொல்கிறத விட எங்களோட தாயோட கர்ப்பப்பை இல்லாமல் நாங்கள் இந்த இடத்துல இல்லை. அந்த கர்ப்பப்பை வந்து இப்போ அழிஞ்சிட்டு இருக்குங்க, அந்த ஒரு அவல நிலையை சந்திச்சுட்டு இருக்கோம். கர்ப்பப்பை இழக்கிற பெண்கள் சீக்கிரம் மரணம் அடைகிறாங்க. இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், நம்மளுக்கு அருகாமையிலே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு. இப்போ நான் பேசுறதுலாம் நானாக பேசலைங்க, பலமுறை சர்ச் பண்ணி ரிசர்ச்சர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நிறைய கருத்துக்கள் இதை பற்றி கூறியிருக்காங்க. அவங்க வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிற பல நாடுகள் வந்து அவங்களுக்கு கருத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தையே வெளியில கொண்டு வருவாங்க. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்கள், இந்த ஒரு நாப்கின் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஒரு நாப்கின்ல 4 பாலித்தீன் பேக்கு சமானங்க. அதில் உள்ள பிளாஸ்டிக் அதில் உள்ள கெமிக்கல் எல்லாம் நீங்கள் சேர்க்கும் பொழுது ஒரு நாப்கின் ஈக்குவல் டு 4 பாலித்தீன் பேக். அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 பாலித்தீன் பேக் ஒரு பெண் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு சைக்கிளுக்கு 50 பாலித்தீன் பேக் பயன்படுத்துறாங்க. இப்படியே ஒரு வருஷத்துக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு பெண் வந்து தன்னோட ஆயுள் காலத்தில் வந்து 500 மாத சுழற்சியை சந்திச்சுக்கிறாங்க. 500 மாத சுழற்சினா 2500 நாட்கள் சந்திக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பெண்களும் சந்திக்கும் போது பார்த்துக்கோங்க, எவ்வளோ பில்லியன் கணக்கில் அவங்க பாலித்தீன் பேக்குகளை நம்ம பூமிக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பூமி சுவாசிக்கும் பொழுது தான் தாவரம் எங்கேயும் மலர முடியல. அந்த இடம் வந்து அப்படியே உங்களுக்கு காடாக மாறிடுது, வறண்ட நிலமாக மாறிடுது. இப்படி தான் நம்ம நாட்டை அழிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம பெண்ணையும் அழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மையான விஷயங்கள். நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்களை கவனமாக நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லா விஷயங்களும் உங்களை ஈஸியாக நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக வந்து மாற்று வழி உங்களுக்கு இதில் நான் தர்றேன். ஏன்னா யாரும் அதுக்கான மாற்று வழியை குறித்து பேச மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இதை குறித்து நீங்கள் பேசுறதுக்கு வெக்கப்படுறீங்க, வெக்கப்படுறதுக்கு இதில் வேலையே கிடையாது. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம், அதுவும் நம்ம பெண் குழந்தைகள் அவங்க தான் வருகால சந்ததினர். ஸோ இந்த இதை கவனமாக பார்த்து தயவு செய்து கெமிக்கல் நாப்கின் மார்க்கெட்டில் கிடைக்கிற XYZ கெமிக்கல் பிளாஸ்டிக் நாப்கின் தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உள்ள நச்சுக்கள் உங்களை வந்து கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் அப்படியும் இந்த விழிப்புணர்வை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா நம்ம வருங்கால தலைமுறையிற்கு வந்து நம்மளே கொல்லி வைக்கிறோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம செல்வகுமார் பிரதர் மாதிரி எனக்கு 2 பெண் குழந்தைகள் கிடையாது, அதற்கு மாறாக 2 ஆண் குழந்தைகள் கடவுள் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு பெண் குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பெண் குழந்தைகள் இல்லாததுனால என்னோட சகோதரிகளோட குழந்தைகளும் சரி, நம்ம உலகத்தில் உள்ள அனைத்து பெண் குழந்தைகளை என்னோட குழந்தைகளாக என்னோட சகோதரின் குழந்தைகளாக நினைச்சு இந்த விழிப்புணர்வை பதிவு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளவு நாள் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் எதனால், இதற்கு மாற்று வழி என்ன, இதை நம்ம எப்படி தவிர்க்கிறது, இதை நம்ம எதை பயன்படுத்தினா இந்த நோய்கள்லாம் வராது அப்படின்றத பற்றி தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற லீடிங் பிராண்ட் எடுத்துருக்கிறோம். ஸோ எந்த ஒரு பிராண்ட் எடுத்தாலும், XYZ எனி பிராண்ட் எடுத்தாலும், ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது அதை திருப்பி க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்க வந்து செல்ஃபில் வைப்பாங்க, பீரோவில் வைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதோட லென்த்தாகவும் இருக்கும் கவர்ஸ். அப்போ ஈஸியாக பள்ளி உள்ளே போயிட்டு வரும், பாச்சான் உள்ளே போயிட்டு வரும், சின்ன சின்ன பூச்சிகள் உள்ளே போயிட்டு வரும். இப்போ கொரோனா கிருமியே கண்ணுக்கு தெரியாத கிருமி உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு போயிடுச்சு. ஸோ கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நம்ம காட்டில் இருக்கிற கிருமி கட்டாயமாக இதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன கொசுக்கள் போய் முட்டையிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஆடை வந்து நம்ம சென்சிட்டிவான பிளேஸில் யூஸ் பண்ணும்பொழுது அதிகமான நுண்ணுயிரி கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சுகாதாரமற்ற முறையில் தான் இந்த கவர் வந்து இருக்குதுங்க. ஸோ இதுலேருந்து ஒரு பேட் எடுத்துக்கிடுவோம். இதை வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த ரெட் கலர் பிளேட்டில் லீடிங் பிராண்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஃபுல்லாக பிளாஸ்டிக்ங்க.
ஸோ மண்ணில் போட்டால் மக்கவே மக்காது. இந்த மாற்று வழிக்கு உண்டான பேடை வந்து நான் இந்த கிரீன் கலர் பிளேட்டில் ஸ்டிச் பண்ணுறேங்க. ரெட் கலரில் இருக்கிறது வந்து லீடிங் பிராண்டு எக்ஸ்வைஜெட். நம்ம கிரீன் கலரில் இருக்கிறது வந்து நம்ம இப்போ மாற்று வழிக்கான உண்டான பேடுங்க. இப்போ நம்ம அந்த ரெண்டு பேடுக்குள்ளே தரங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு லேயரே பிளாஸ்டிக்குங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு லேயரே உங்களுக்கு வந்து சர்ஜிக்கல் காட்டன். ஸோ இது வந்து நீங்கள் சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, இது வந்து ஒரு நாள் முழுக்க 24 hours ஒரு பேடே போதுங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் அடிக்கடி மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, 10 வயது குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போனால். அப்போ இருக்கும் பொழுது ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அதை தான் நம்ம இந்த டெமோட வந்து கிளியராக பார்க்க போகிறோம். இதில் உள்ள பிளாஸ்டிக் கெமிக்கல் எல்லாத்தையும் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்து காமிக்க போகிறேன். இப்போ வந்து நான் ஒரு 100 ml வாட்டர் நான் எடுக்க போகிறேங்க. 100 ml வாட்டர் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது 100 ml ஈக்குவல் டு 30 ml பிளட்டுங்க. அதாவது ஒரு மாத சுழற்சிக்கே வந்து 30 to 35 ml தான் உங்களுக்கு பிளட் லீக்கேஜ் ஆகும் டாக்டர் அட்வைஸ் படி. ஸோ அதனால தான் நான் 100 ml வாட்டர் எடுக்கிறேன். இது 60 ml செஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு 50 ml எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 50 ml எடுத்து நம்ம லீடிங் பிராண்டில் அப்ளை பண்ணுறேன். பிளாஸ்டிக் வந்து தண்ணியை உறிஞ்சுமாங்க, நிச்சயமாக உறிஞ்சே உறிஞ்சாருங்க. 50 ml தாங்கலை பாருங்கள் எவ்வளோ வாட்டர்ன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து ஒரு 50 ml. ஸோ அனதர் 50 ml எடுத்துருக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் அப்படியே ஃப்ளோட் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம விளம்பரத்தில் என்ன பார்ப்போம், ஓடலாம் ஆடலாம் பறக்கலாம் தாவலாம், ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஈரப்பதமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கெட்ட ப்ராடக்ட் தாங்க விளம்பர தேவை, நல்ல ப்ராடக்ட் விளம்பர தேவையில்லை. ஸோ அனதர் 50 ml டோட்டல் 100 ml எடுத்து நம்ம மாற்று வழிக்கான உண்டான பேடில் நான் அப்ளை பண்ண போகிறேன். இது என்ன பேடு, இது என்ன கம்பெனி அப்படின்றத இந்த வீடியோ முடிஞ்சதும் டீட்டெயிலாக இந்த இன்டர்நேஷனல் குவாலிட்டி பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பேடு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேடு போதுமானதுங்க. 24 hours இந்த ஒரு பேட் போதுமானது, அதுதான் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி. இந்த சிப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்குள்ள பவர்ஃபுல் டெக்னாலஜி இதில் இருக்குது, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு 50 ml நான் எடுத்துருக்கிறேன். எடுத்து ஃபஸ்ட்டு 50 ml இந்த பேடில் அப்ளை பண்ணுறேன். இதில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வந்து நிற்கவே நிற்காது, உடனே அப்சர்வ் பண்ணிடுறோம். ஏன்னா அதில் உள்ளது வந்து ஃபஸ்ட் லேயரே சர்ஜிக்கல் காட்டன். இந்த பாருங்கள் வாட்டரே நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அனதர் 50 ml எடுத்துருக்குறேங்க. இல்லை பாருங்கள் உங்களுக்கு வாட்டரே நீங்கள் எக்கார்னு கூட நீங்கள் பார்க்கவே முடியாது வாட்டர். ஸோ இதில் உங்களுக்கு ஃப்ளோட் ஆகவே இல்லை, நல்லா பார்க்க முடியுது. ஃப்ளோட் ஆகவே இல்லை, இதில் உங்களுக்கு ஃப்ளோட் ஆகிறத நீங்கள் நல்லா பார்க்க முடியும். ஸோ இதுதான் லீடிங் பிராண்டுக்கும் இன்டர்நேஷனல் குவாலிட்டிக்கு உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ இதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் லேயருங்க, அது கிழிக்க கூட முடியலைங்க, அவ்வளோ இதாக இருக்கு. ஏன்னா ரப்பருங்க இது, நல்லா பாருங்க இது வந்து ரப்பர். ஸோ உங்களுக்கு பிளாஸ்டிக் வந்து ஈரத்துறது உறிஞ்சவே உறிஞ்சாது. இந்த ரப்பர் இதிலெல்லாம் பாலியஸ்டர் பாலியத்திரின் பாலிப்ரோபைன்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ரப்பர் தாங்க உங்களுக்கு வந்து பாதங்கள் உங்களுக்கு தோலில் வந்து ரொம்ப இச்சிங் இரிட்டேஷன், உங்களுக்கு அந்த தோல் தடிப்பாகிறது, அந்த தடிப்புனால கொப்பளை வரும், அது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு கருப்பாயிடும், ஃபுல்லாக புண்ணாயிடும். உங்களுக்கு அடுத்த சைக்கிள் வந்துடும் அந்த புண்ணு ஆறுன புண்ணு வந்து திருப்பி வந்து புண்ணாகி பெரிய பதம் பார்த்துருங்க. ஸோ இதனால தான் பெண் குழந்தைகள் அதிகமாக கஷ்டப்பட்டு இருக்காங்க, பெண்கள் அதிக அளவில் இந்த ஃபஸ்ட் லேயர்லேயே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு நிச்சயமாக ஈரத்தை உறிஞ்சவே உறிஞ்சாதுங்க. ஸோ ஒரு பேடை வந்து 2 மணி நேரத்துக்கு மேலே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், அதாவது ஆனியன் டெக்னாலஜி இல்லாத பேடை. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த ஈரம் வந்து உங்களுக்கு இருந்துட்டு இருந்தால் பிளட்டில் உள்ள வந்து பாக்டீரியாஸ் வந்து உங்களுக்கு பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டே இருக்குங்க. முதல் 2 மணி நேரத்தில் நீங்கள் பார்த்தோன்னா 107 bacteria உருவாகுது. நம்ம பாடியில் இருக்கும்போது நல்ல பிளட்டு பாடியிலேருந்து வெளியில் வந்ததும் உங்களுக்கு 107 bacteria உருவாகுது. ஸோ அதை நீங்கள் 5 மணி நேரம் 6 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க, நல்லா பாருங்கள். யாரும் வந்து ஒரு நாளைக்கு 12 pads யூஸ் பண்ணுறதில்லை. அப்போ அதில் உள்ள லட்சக்கணக்கான பாக்டீரியாஸ் மல்டிப்ளை தான் உங்களுக்கு பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகுது, அதனால தான் பல தொந்தரவுகள். ரெண்டாவது லேயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா
இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு ரீசைக்கிள் பண்ணப்பட்ட பேப்பருங்க. அதாவது பழைய பேப்பர் நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க. நம்ம குளோரின் டைஆக்சைடு சேர்த்தா தான், அதை ப்ளீச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒயிட்டாக மாறும். ஸோ வெண்மையை அதை மாற்றி ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டுட்டு, ஸோ உங்களுக்கு இதில் வந்து கெமிக்கல் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. பெர்ஃப்யூம் ஆட் பண்ணும்போது அதனால தான் உங்களுக்கு எல்லா பேக்கெட்டையும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த பெர்ஃப்யூமோட உங்களுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸோட உங்களுக்கு ஸ்மெல் வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு பாடியில் ட்ராவல் ஆகுது, ஈரம்பட்டு ஈரம்பட்டு இதுதான் உங்களுக்கு பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகுது. ஸோ ஒரு சின்ன குழந்தை, ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கிற குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிட்டு 10 வயதுலேருந்து தொடர்ந்து 10 வருஷம் யூஸ் பண்ணும்பொழுது இந்த பெர்ஃப்யூம் தாங்க, இந்த கெமிக்கல் தாங்க உங்களுக்கு போய் சினைமட்டை உருவாகடமும் அழிச்சு இப்போ ஃபெர்டிலிட்டி சென்ற அளவுக்கு போகக்கூடிய ஒரு தன்மையை உங்களுக்கு உருவாக்குது. இன்னும் பார்த்துக்கிட்டேன்னா நிறைய பேருக்கு தீராத வயிற்று வலி இருக்கும், தலைவலி இருக்கும், வாந்தி இருக்கும், மயக்கம் இருக்கும், அதாவது ஸ்கின் அலர்ஜி நிறைய ஏற்படும், தோல்வி அதிகம் அதிகமாக வரும். அதுக்கு காரணம் இந்த செகண்ட் லேயர் தாங்க. தேர்ட் லேயர், தேர்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இல்லை பாருங்கள், நல்லா பாருங்கள், சிலிக்கான் ஜெல்லுங்க. அதாவது ஒரு கண்ணாடி தயாரிக்கப்படக்கூடிய ஒரு மூலப்பொருள், பெட்ரோலியம் ஜெல்லோட ஒரு சப் ப்ராடக்ட் தான் இதுங்க. நம்ம கண்ணாடி வெட்டுறதுக்கு, பெரிய பெரிய உலகம் வெட்டுறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க, சிலிக்கானை பயன்படுத்துவாங்க. சிலிக்கானில் என்ன இருக்குது, டயாக்சின் இருக்குது. ஸோ அந்த டயாக்சின் தான் உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா அந்த சிலிக்கான். தேர்ட் லேயர் தான் உங்களுக்கு புற்றுநோயான கர்ப்பப்பை புற்றுநோய், கருமுட்டைப்பை புற்றுநோய், கட்டிகள் வரும் நிறையா, சினப்பை முட்டை கட்டிகள், கருப்பைப்பை கட்டிகள். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோப்பியன் டியூப்லேயே வந்து உங்களுக்கு கட்டிகள் வரும், ஓவர் ஃப்ளோ ஆகுது, இர்ரெகுலர் பீரியட் ஆகுது, ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸாக வச்சுக்கிறோம். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது, அதாவது பெண்ணுக்கு வந்து ஆண்மைத்தன்மை வருது, ரோமம் வளருது, அதிக கையில் பார்த்துட்டீங்கன்னா அதிகப்படியான முடி வளரும். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுறதுனால தான் அந்த மாதிரி முடி வளருது. அடுத்து வெள்ளைப்படுதல், அப்போ மாறுபட்ட பாடுதல், இதெல்லாம் வர்றதுக்கான காரணம் வந்து இந்த சிலிக்கான் ஜெல் தாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பாடிக்குள்ளே 7 வருஷத்துலேருந்து 11 வருஷம் உடல்லையே தங்கியிருந்து எல்லா ஆர்கன்ஸையும் டேமேஜ் ஆகுறது. இதுதான் முக்கியமான அபாயகரமான வேதிப்பொருள். ஸோ இதை தான் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை, எல்லா ரீசன் இதுதான். அடுத்து பார்த்துக்கோங்க, ஃபோர்த் லேயர், நம்ம ஸ்கின்ல வந்து இதுதான் உங்களுக்கு டச் ஆகும் பேண்டிஸில். அப்போது காற்று உங்களுக்கு உள்ளே போகவே போகாது, சான்ஸே இல்லை. இதில் எப்படிங்க காற்று உள்ளே போகும், போகவே போகாது. ஸோ ஒரு தாவரம் இருந்தால் கட்டாயமாக காற்று, சூரிய ஒளி கட்டாயமாக அதுக்கு தேவை, அப்போ தான் அது வந்து மலர முடியும். ஒரு பெண்மை இருந்தால் கட்டாயமாக அந்த கர்ப்பப்பை நல்லா மலரணும், பெண்மை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த பேடு யூஸ் பண்ணுறதுனால தான் பெண்மை அழிக்கப்பட்டு இருக்குங்க. ஸோ பியூர் பிளாஸ்டிக், ஏற்கனவே பிளாஸ்டிக்கோட தன்மையை பற்றி ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து பயங்கர பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்ருக்கு. அடுத்து நம்ம மாற்று வழிக்குண்டான இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியை பற்றி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு லேயரே ஓப்பன் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு பருத்தி எடுக்கிற ஃபீலிங் வருங்க. இந்த ஒரு பருத்தி எடுத்து நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த ஃபீலிங் வரும். ஸோ இதில் எந்த ஒரு ஈரத்தன்மையும் கிடையவே கிடையாது. இல்லை 100 ml வாட்டர் அப்ளை பண்ணோம், இல்லை பாருங்கள் உங்களுக்கு அந்த வாட்டர் இருந்த தடமே தெரியாது. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு லேயரே உங்களுக்கு சர்ஜிக்கல் காட்டனுங்க, பியூர் காட்டனுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்கின்ல படும்போது உங்களுக்கு அலர்ஜியோ இல்லை இச்சிங் இரிட்டேஷனோ, தோல் தடிப்பாகிறதோ, புண்ணாகிறதோ நிச்சயமாக வரவே வராதுங்க. ஒரு நாள் கூட வெயிட் பண்ண தேவையில்லை. இதை பயன்படுத்தி 1 மணி நேரத்தில் பெண்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டாவது டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, ரெண்டாவதுல இருக்க இந்த சிப்பில் தாங்க 5 டெக்னாலஜி ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன். நம்ம ஆனியன் கேட்டானை பற்றி சயின்ஸில் படிச்சிருப்போம். ஆனியன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிடும். ஸோ நம்ம பிளட்டில் வர கெட்ட பேக்டீரியாஸை வந்து உடனே எலிமினேட் பண்ணுதுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக நீங்கள் 24 மணி நேரத்துக்கு இருக்கலாம். ஏன்னா ஒரு பேனாமுனையில் வந்து 6000 ஆனியன் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ இதில் லட்சக்கணக்கான ஆனியன் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பசும் பால் இருக்கு இல்லைங்களா, பசும் பாலில் இந்த சிப்பை 24 மணி நேரம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா, போட்டுட்டு 24 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுக்கும்பொழுது இந்த சாயம் அதில் இறங்கியிருக்காதுங்க. ரெண்டாவது அந்த பால் வந்து உங்களுக்கு கெட்டு போகாது, ஏன்னா கெட்ட பேக்டீரியா உருவாக விடாமல் இது தடுத்து நிறுத்திடுங்க. ஸோ அந்தளவுக்கு இதில் டெக்னாலஜி இருக்குது. அதனால தான் இந்த ஒரு பேட் 24 hours போதும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் டெக்னாலஜி என்ன ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ஃப்ராரெடுங்க, அதாவது சூரிய ஒளியில் கிடைக்கிற அகச்சிவப்பு கதிர்களை எடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் வந்து அந்த நேரத்தில் எனர்ஜி லாஸ் பண்ணுறதுனால அவங்க உற்சாகமாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து விட்டமின் டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஃபார் இன்ஃப்ராரெட் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து உற்சாகமாக இருக்க முடியும். அதாவது தாவரத்துக்கு விட்டமின் டி கட்டாயமாக தேவை, அதே மாதிரி கர்ப்பப்பைக்கும் விட்டமின் டி கட்டாயமாக தேவைங்க. அப்போ தான் கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்க முடியும். மூணாவது டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக், அதாவது உலகமே காந்த சக்தியில் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம பெண்ணுக்கும் வந்து எனர்ஜி லாஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கும்
ஒரு காந்த சக்தி தேவை. அவங்க மைண்ட் வந்து நல்லா உற்சாகமாக அவங்க வேலை செய்யணும். ஒரு பெண் வந்து ஒரு நல்ல ஒரு சரியான முடிவு பீரியட் டேஸில் எடுக்க முடியாது. அந்த நேரத்தில் நிறைய வந்து சூசைட் அட்டன் பண்ணுறாங்களா. அப்போ அதுக்கான காரணம் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுறதுனால. இந்த மாதிரி தரமற்ற பிளாஸ்டிக் கலந்த கெமிக்கல் கலந்த நாப்கினை உபயோகிக்கும் பொழுது தான் அந்த பீரியட் டேஸில் தான் குழந்தைகளும் சரி 14 வயசு 15 வயசு தவறான வழியில் ஒரு பையனை கூட்டிகிட்டு போயிடுது. இதெல்லாம் வந்து ஹார்மோன் தான் அதை தூண்டுது. ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்குது. ஸோ ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுற விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. நாலாவது டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நானோ. நானோ என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளமில்லா சுரப்பிகளை சுரக்க வைக்குது. அதாவது சுரக்க வேண்டிய சுரப்பிகள் சுரந்தால் தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த சுரப்பிகள் இருக்கிறதுனால தான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலில் அதிக அளவில் இருக்குதுங்க. ஸோ ஹார்மோனை இம்பேலன்ஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது சுரப்பிகள் சுரக்காதுங்க, ட்ரை ஆயிருங்க, அந்த கெமிக்கல் ட்ரை பண்ண வச்சிடும். ஸோ ஃபிஃப்த் டெக்னாலஜி லாஸ்ட் டெக்னாலஜி என்ன ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைட்டின் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. கைட்டின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளும் பெண்கள் ஈரப்பதத்தில் இருக்கிறதுனால ஃபங்கஸ் உருவாகும் அந்த பிளேஸில். அப்போது அந்த ஃபங்கஸ் உருவாகாமல் தடுத்து நிறுத்துதுங்க. இன்னொன்று கைட்டினுக்கு இன்னொரு முக்கியமான தன்மை என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கி போகும் தன்மை அந்த கைட்டினுக்கு உண்டு. இதை அப்படியே எடுத்து நீங்கள் பேடை வந்து உங்கள் தோட்டத்துலேயோ உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ நீங்கள் புதைச்சி வச்சுட்டா 6 மாதத்துக்குள்ளே மக்கி போயிடும். அந்தளவுக்கு இந்த டெக்னாலஜி ஒர்க் பண்ணுதுங்க. ஸோ மக்கி போகும் தன்மை வாய்ந்த யாருக்கும் தொந்தரவு கொடுக்காத டெக்னாலஜி இதில் அடங்கியிருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து 60 நாடுகளுக்கு மேலாக 20 ஆண்டுகளாக இந்த ப்ராடக்ட் இருக்குதுங்க. எப்பயுமே ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி டூப்ளிகேட்டு நம்ம மக்கள் ஈஸியாக வந்து அதை இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி டூப்ளிகேட்லேயும் நிறைய ப்ராடக்ட் வந்து ஆனையான் பேட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு காட்டன் தான். இதை நீங்கள் கிழிச்சாலும் கிழிக்க முடியும், பியூர் இயற்கை தான் இதில். அதில் பார்த்துட்டீங்கன்னா சின்ன சிப்பாக வச்சிருப்பாங்க. இது வந்து பெரிய சிப்பாக இருக்குது இல்லைங்களா. ஏன்னா அந்த இவ்வளோ தூரத்துக்கு பெரிய சிப்பாக இருந்தால் தான் லட்சக்கணக்கான ஆனையான் இருக்கும். அப்போ வந்து எல்லா இடமும் வந்து அதை கெட்ட பேக்டரி வந்து ஈர்த்து அதை வந்து கில் பண்ண முடியும். அப்போ அது மற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி தான் இருக்கும், பாதி இருக்கும். அதுவும் சிந்தட்டிக், இந்த மாதிரி காட்டன் கிடையாது, சிந்தட்டிக் இருக்கும்போது நீங்கள் இழுத்தாலும் கிளியவே கிளியாது. ஸோ அதுலேயும் உங்களுக்கு பிளாஸ்டிக் டைஆக்சின்லாம் கலந்துருக்கும். ஸோ அதுவும் டேஞ்சர் தான். ஸோ நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, இந்த சிப்பை நீங்கள் எரிக்கும் பொழுது வெள்ளை கலரில் புகை வரும். அப்படி இருந்தால் அது ஒரிஜினல் குவாலிட்டிங்க. கருப்பு கலரில் புகை வருது, அதை எரிக்கும் போது கருப்பு கலரில் புகை வருது அப்படின்னா அது டூப்ளிகேட்டுங்க. அது ஃபுல்லாக கருப்பு கலரில் புகையை கொடுக்கும். ஸோ அதில் உள்ள கெமிக்கல்ஸ் தான் அந்த கருப்பு கலராக வருது. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எது குவாலிட்டி எது நான் குவாலிட்டி அப்படின்றத ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ விழிப்புணர்வாக இருங்க. தேர்ட் லேயர், இப்போ நான் எடுக்கிறதுலையே ஒரு 4 லேயர்ஸ் அடங்கியிருக்குங்க. இதுக்குள்ளே கத்தாழை ஜெல் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ இது வந்து தேர்ட் லேயராகவும், அதுக்கடுத்து ஒரு ஏர்லைட் பேப்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 4th லேயராகவும், அதுக்கடுத்து கத்தாழ ஜெல்லு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இது வந்து 5th லேயராகவும், இதுக்கு அடியில் இன்னொரு ஏர்லைட் பேப்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, இருக்குதுங்களா. ஸோ இது வந்து 6th லேயராகவும், அதுக்கு அடியில் திருப்பி அதுக்கு அடியில் போயிட்டோன்னா அதே பியூர் காட்டன் சர்ஜிக்கல் காட்டன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து 7th லேயராகவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், ஒரு அழகாக ஒரு கச்சிப் மாதிரி இருக்குதுங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டால் இது வந்து அப்படியே தாங்க இருக்கும், ஒரு துணி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த ஐட்டத்தை வந்து நீங்கள் வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா இது கூழ்குள்ளாக மாறிடும். ஏன்னா இது ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன். அதாவது ஹாஸ்பிட்டலில் எடுக்கப்பற பஞ்சுக்கள், நோயாளிகள் பயன்படுத்துகிற அந்த பஞ்சுக்கள்லாம் வேஸ்ட்டாக தூக்கி எறிவாங்க. ஸோ அந்த பஞ்சுக்கள் தான் நோயாளி ஒரு மெத்தையில் என்னென்ன அவங்க கழிவு போகும் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ அதை தான் ரீசைக்கிள் பண்ணுறாங்க. ரீசைக்கிள் பண்ணி அதில் சிலிக்கான் ஜெல்லை ஸ்டோர் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன், நல்லாவே தெரியும். இதில் எந்த ஒரு ஈரமுமே இருக்காது. இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈரம் வந்துகிட்டே தான் இருக்கும், ஈரம் நிற்கவே நிற்காது. இதுதான் உட்காரும் போதும், எந்திரிக்கும் போதும், நடக்கும் போதும், குழந்தைங்க விளையாடும் பொழுதும் பாடிக்குள்ளே ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறதுக்கான காரணங்கள். அடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏர்லைட் பேப்பரோட அதுக்குள்ளே உங்களுக்கு கத்தாழ ஜெல் ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேப்பர் எடுத்துட்டோம், பேப்பர் எடுத்து இதில் கத்தாழை ஜெல்லை மட்டும் எடுத்துருக்குறோம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட நீங்கள் இதில் பார்க்க முடியாதுங்க. ஏன்னா கத்தாழைக்கு வந்து நீர் உறிஞ்சும் தன்மை அதிகம். இப்போ பாலைவனத்தில் பார்த்துட்டோம்னா சோத்து கத்தாழை செடி இருக்கும், கத்தாழை செடி இருக்கும், எவ்வளோ தான் நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு உறிஞ்சிற தன்மை உண்டு. ஸோ நீரை எக்காரணம் கொண்டும் வெளியில் விடவே விடாது. ஸோ ஈரப்பதமே இருக்காது. ரெண்டாவது, கத்தாழை இப்போ நான் அதில் டச் பண்ணுற அவ்வளோ கூலிங்காக இருக்குதுங்க. ஸோ இதுதான் கத்தாழை உள்ள இயற்கை தன்மை, எல்லாருக்கும் தெரியும், சொல்ல தேவையில்லை.
அடுத்து வந்து லாஸ்ட் லேயர் எயித் லேயருங்க. இந்த லேயரில் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 4 இடத்துல தான் கம் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. எல்லா இடத்துலையும் கம் ஸ்டோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம அந்த ப்ராடக்ட் பார்த்துருப்போம், அதில் உள்ளது ஃபுல்லாக கெமிக்கல் கம், ஃபுல்லாக அது வந்து பேண்டீஸில் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகும். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரூட்லேயும் வெஜிடபிள்லேயும் எடுக்கப்படுற கம்முங்க. இதை நீங்கள் கிழிச்சாலும் உங்களால் கிழிக்க முடியும். அது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பலூன் மாதிரி இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வந்து கிழிச்சாலும் கிழிக்க முடியும், ஈஸியாக வந்து ஏர் வந்து உங்களுக்கு சர்க்குலேட் ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்கள் வந்து பீரியட் டேஸில் ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் கட்டாயமாக தேவை, அப்போ தான் ஆர்கன்ஸ் வந்து சிறப்பாக இருக்கும். இப்போ பேடில் காற்றோட்ட தன்மை இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, அதாவது இந்த நம்ம ஆர்கானிக் பேடை எடுத்துக்கோங்க, அதேமாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எக்ஸ்வைஜெட் பேடை எடுத்துக்கோங்க, ரெண்டு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க, ஒரு ஹீட் வாட்டர். ஹீட் வாட்டர்னா அதில் சூடு வரும்போது ஆவி வரும் கட்டாயமாக. ஸோ ரெண்டுலேயும் ஹீட் வாட்டர் எடுத்துட்டு இந்த பேட் அது மேலே வைங்க, இதில் லாஸ்ட் லேயர் வந்து அது மேலே வைங்க, அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி வைங்க. ரெண்டுலேயும் கண்ணாடி வைக்கும்பொழுது வந்து எதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டீம் அந்த ஆவி வந்து நீராவி வந்து படுதோ அந்த அழகாக தெரியும். அதில் பனித்துளி மாதிரி அழகாக அந்த ஆவிகள் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்குது தான் உங்களுக்கு நல்ல பேடுங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷனே ஆகாத பேடு வந்து அந்த பிளாஸ்டிக்கே உங்களுக்கு தடுத்து நிறுத்திடும். அப்போது அது வந்து நிச்சயமாக அது பயன்படுத்தக்கூடாது. அதுதான் உங்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்குது. உங்களுக்கு காற்றே போகாமல் உள்ள உங்களுக்கு வந்து அந்த பெர்ஃப்யூம் அந்த கெமிக்கல் எல்லாம் கலந்து தான் உங்களுக்கு பாடிக்குள்ளே போகுது. வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா லாஸ்ட் லேயர் பிளாஸ்டிக். இதில் அப்படி இல்லை, இது உங்கள் ஸ்கின்னோட டச் ஆகிருக்கும், ஏர் வந்து உங்களுக்கு சர்க்குலேட் ஆகும். இப்போ அதுக்கடுத்து ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிரிமெண்ட்டுங்க. ஸோ நம்ம இப்போ கத்தாழை ஜெல் சொன்னோம் இல்லைங்களா, ஸோ அதை எடுத்து இந்த டம்ளரில் நான் போடுறேன். ஸோ லீடிங் பிராண்டில் இருக்கிற சிலிக்கான் ஜெல்லையும் எடுத்து இந்த டம்ளரில் போடுறாங்க. ஸோ அனதர் ஒரு 50 ml நான் எடுக்கிறேன். இப்போது அனதர் 50 ml எடுத்திருக்கேன். ஸோ மாற்று வலிக்கு உண்டான பேடில் வந்து அதில் உள்ள கத்தாழ ஜெல்ல அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்னொரு 50 ml எடுத்து லீடிங் பிராண்ட்லேயும் அப்ளை பண்ணுறேன். இன்னொரு 50 ml எடுத்து லீடிங் பிராண்ட்லேயும் நான் போட்டோம். ஸோ இதில் பாருங்கள், நீங்கள் லீடிங் பிராண்டில் பார்க்கும்போது வாட்டர் அப்படியே தாங்க இருக்கும். ஸோ வாட்டர் இப்படியே இருக்கும் பொழுது என்னாகும் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பாடிக்குள்ளே எல்லாம் ட்ராவல் ஆகும். உங்களுக்கு அந்த சிலிக்கான் ஜெல் ஃபுல்லாக உங்களுக்கு பாடிக்குள்ளே ட்ராவல் ஆகி கருப்பை அடைஞ்சு கருமுட்டை போயிடுச்சு கருக்குழாய் வழியாக உங்களுக்கு பாடி ஃபுல்லாக ட்ராவல் ஆகி எல்லா ஆர்கன்ஸையும் இந்த சிலிக்கான் இந்த டயாக்சின் தாங்க உங்களுக்கு டேமேஜ் பண்ணுது. இது உங்களுக்கு ஈரத்தை உறிஞ்சும் தன்மை கொஞ்சம் கூட இல்லை. நீங்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் 24 hours நீங்கள் வெயிட் பண்ணாலும் இந்த ஈரம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இதில் பாருங்கள், இதில் நீங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட நீங்கள் பார்க்க முடியாதுங்க. ஜெல்லு தான் உங்களுக்கு வறுமையை தவிர ஒரு சொட்டு தண்ணி கூட நீங்கள் எடுக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், நல்லா கையில் பாருங்கள், தண்ணியே ஒட்டிருக்கவே ஒட்டியிருக்காது. ஸோ ஈரப்பதம் இருக்கவே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், 24 hours இந்த டெக்னாலஜி அடங்கிய பேடை நீங்கள் 24 hours தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிரிமெண்ட்டு நான் பால் சொன்னேன், அந்த பாலில் அந்த சிப்பை போட்டு டெஸ்ட் பண்ணுங்கள். 24 hours கழிச்சு பால் உங்களுக்கு கெட்டு போகாமல் பால் பொங்கிட்டு தான் வரும். கெட்ட பேக்டீரியாவில் அந்த ஆனியன் டெக்னாலஜி கொண்டுரும். ஆனியன் டெக்னாலஜிக்கு ஒரு நல்ல வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட பேக்டீரியாஸ்லாம் எலிமினேட் பண்ணுது, நெகட்டிவ் ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிடும். அதே மாதிரி உங்கள் பாடியில் உள்ள ஃபுல்லாக எல்லா இருக்கிற நெகட்டிவ் பேக்டீரியாஸ்லாம் எலிமினேட் பண்ணும். நல்ல பேக்டீரியாவும் அப்படியே தாங்க வச்சுருக்கோம். ஸோ நம்ம லீடிங் பிராண்ட் எக்ஸ்வைஜெட் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி பிளாஸ்டிக் ரப்பர் கெமிக்கல் ஃப்ராக்ரன்ஸ் குளோரின் டைஆக்சைடு ஸோ சிலிக்கான் ஜெல் ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன் பலூன் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் காற்று உட்புகத்தன்மை இல்லாத ஒரு பிளாஸ்டிக். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே மண்ணில் போடும்போது நிச்சயமாக வந்து தாவரமே வளரவே வளருதுங்க. ஸோ நம்ம பூமியும் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு பெண்ணும் இதை யூஸ் பண்ணி கீழே போடும் பொழுது இதை 6 months கழித்து ஒரு துப்புரவு தொழிலாளி இதை டச் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள வாயுக்கள் பெட்டில் உள்ள வாயுக்கள் வந்து 6 months கழித்து அவங்க எடுக்கும் பொழுது காசு நோய் தோல் நோய் டிபி அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா அடிக்கிட்டே போகலாம். ஸோ இதனால் துப்புரவு தொழிலாளிகளும் பாதிக்கப்படுறாங்க, மண்ணும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்க பெண் இதை பயன்படுத்தும் போது பெண்மை எவ்வளோ பாதிக்கப்படும் அப்படின்னு திங்க் பண்ணுங்க. ஸோ இதனால தாங்க நம் நாட்டு மண்ணும் நம் நாட்டு பெண்களும் வந்து மலடாகி சீக்கிரமே வந்து பெண்கள்லாம் விரைவில் மரணம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ விழிப்புணர்வாக இருக்குங்க, ஒரு ஆரோக்கியமான பெண் சமுதாயத்தை உருவாக்குங்க. அப்படியே இந்த பக்கம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்கன் பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட்லேயே சர்ஜிக்கல் காட்டன் ஏர்லைடு காட்டன். ஸோ ஏர் வந்து உள்ளே ஈஸியாக போகும். ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த சிப்பி ஏற்கனவே சொன்னேன். மூணாவது பார்த்துட்டிங்கன்னா அழகான ஒரு ஒரிஜினல் ஒரு சர்ஜிக்கல் காட்டன். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏர்லைட் பேப்பர், ஏர் உள்ளே போகிற தன்மை கொண்ட ஒரு பேப்பர்.
அடுத்து பார்த்துட்டீங்கன்னா 150 ml உறிஞ்சக்கூடிய 150 ml வாட்டர், ஆல்மோஸ்ட் 40 to 40 ml பிளட்டு உறிஞ்சிக்கும் தன்மை கொண்ட கத்தால ஜெல்ல பார்த்தோம். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு காற்று உட்புகும் தன்மை கொண்ட ஒரு பேப்பருங்க. எல்லாம் இதெல்லாம் பியூர் ஆர்கானிக், இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே கலக்கப்படலை. ஸோ விழிப்புணர்வோ எழுத்து அந்த நாட்களை வந்து கொண்டாடுங்க. அந்த நாட்களில் கஷ்டப்பட நீங்கள் தேவையே இல்லை. நீங்கள் பீரியட் டேஸில் இருக்கிறதே உங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த பேடு யூஸ் பண்ணும்பொழுது. இதை நான் உங்களுக்கு 100% அஷூரன்ஸ் கொடுக்குறேங்க, நிச்சயமாக நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும். இல்லாட்டி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கின ப்ராடக்ட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணிங்க, நான் வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. நாப்கின் பார்த்தோங்க. அடுத்து இதில் இன்னும் ஒரே ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இது என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பேண்டி லைனருங்க. இந்த பேண்டி லைனர் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது பீரியட் டேஸ் இல்லாமல் ரெகுலர் டேஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அதாவது கர்ப்பப்பை நீர் கட்டியிருக்கும், பிசிஓடி பிசிஓஸ் ப்ராப்ளம், வெள்ளைப்படுதல், மலட்டுத்தன்மை, ஓவர்ஃப்ளோ அதிகமாக இருக்கும், இர்ரெகுலர் பீரியட் இருக்கும், 6 months 5 months வந்து இர்ரெகுலராக இருக்கும். ஸோ ஹார்மோன் வந்து ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகி உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டமான அனைத்து பிரச்சனைகளும், கேன்சர் அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்குது கேன்சர் அப்படின்னா, நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ண யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகுதுங்க. இந்த சிப்பு உங்களுக்கு வந்து குணமாகுது. இது உங்கள் உடலுக்குள்ளே போய் உங்களுக்கு அந்த மலட்டுத்தன்மையெல்லாம் எடுத்து போட்டுது. உள்ளே உங்களுக்கு கெமிக்கல் வந்து ஆக்டிவில் இருந்தாலும் கூட அதை இன்ஆக்டிவாக பண்ணி எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்துருங்க. அவ்வளோ தூரத்துக்கு பவர்ஃபுல் இந்த பேண்டி லைனருக்கு உண்டு. இதில் வந்து இந்த ஒரு பாக்கெட்டில் வந்து 30 pieces இருக்கும். நீங்கள் ஒரு நாளுக்கு ஒரு 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் எப்பவும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும், எனக்குள்ள பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து இதை ரெகுலராக வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறபோது ரொம்ப அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. இது வந்து லேடிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, சின்ன குழந்தைங்க 5 வயது 6 வயது குழந்தைங்களும் யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் ஆகும். ஸோ அவங்க பேண்டிஸில் நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் அலையணும்னு தேவையில்லை. இது உங்களுக்கு ஹீல் பண்ணிடும், அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் எடுத்து போட்டுரும். அதே மாதிரி ஜென்ஸுக்கு வந்து மூளை இருக்கும், அவங்க கண்டினியூவாக அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால, ஸோ அவங்க பேண்டிஸ்லையும் இதை ஃபிட் பண்ணிக்கலாம். நான் இந்நேரம் ஆக்டிவாக இருக்கணும் ஜென்ஸ் அப்படின்னு வெளியில் போகிறாங்க, காலையிலேருந்து நைட் வர உழைக்கிறாங்க அப்படின்றவங்க வந்து அவங்க சாக்ஸில் வந்து இதை ஒட்டிக்கிட்டு இதை ஃபிட் பண்ணும்போது இது பாதத்தில் வந்து இந்த சிப்பு படும்போது அவங்க 24 மணி நேரம் ஆரோக்கியமாக இருக்க முடியுது. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு எந்த ஒரு துர்நாற்றமும் வராது வியர்வை மூலமாக. இன்னும் முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்த சிப்பு வந்து நீங்கள் நாப்கின்லேயும் பார்த்துருப்பீங்க, இந்த சிப்பு இருக்குது. இது வந்து துர்நாற்றத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து போட்டுருதுங்க, 100% வந்து எடுத்து போட்டுது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த டெக்னாலஜி ஒர்க் அவுட் பண்ணுது. இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறது மூலமாக பல வருஷமாக குழந்தை இல்லாதவங்க கூட கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்கங்க. ஏற்கனவே சில மாதிரி மலட்டுத்தன்மை அந்த குழந்தையின்மை பிரச்சனையெல்லாம் இந்த ஒரு பேடு வந்து அவங்களுக்கு நீக்கி போட்டுது. நீங்கள் அதிகமாக செலவழிக்கவே தேவையில்லை. இது பார்த்துட்டீங்கன்னா 30 pads இருக்கும், ரொம்ப கம்மியான விலை தான். ஸோ நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், ஃபோன் நம்பர்ஸும் கொடுத்துருப்போம். எந்த தகவல்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை, இது ஆதாரபூர்வமாக நான் சொல்கிறேன். 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்க வந்து இது தொடர்ந்து ஒரு 2-3 மாதம் யூஸ் பண்ணோடனே அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி கர்ப்பம் தரித்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதை வாங்கி பயன்படுத்துங்க, ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. நம்மளுக்கு இந்தியாவில் வந்திருக்கு, 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷமாக ஏன் தெரியல அப்படின்னா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது கெட்ட ப்ராடக்ட்டுக்கு தான் விளம்பரம் தேவை, ஆடலாம் ஓடலாம் பறக்கலாம் தாவலாம் சொல்லிவிட்டு. நல்ல ப்ராடக்ட்டுக்கு விழிப்புணர்வு இருந்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ நல்ல ப்ராடக்ட் எப்பயுமே வந்து ஸ்லோவாக தான் ரீச் ஆகும், கெட்ட ப்ராடக்ட் தான் ஈஸியாக விளம்பரம் மூலமாக ரீச் ஆகுது. ஸோ நல்ல ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்துங்க, சந்தோஷமாக இருங்க. இப்போ நம்ம டெமோவில் வந்து லீடிங் ப்ராண்டை பற்றியும் பார்த்தோம், இன்னொரு நல்ல ரிசல்ட் கொடுத்த பேடையும் பார்த்தோம். அந்த பேடு தாங்க பியூர் ஆர்கானிக் ஃபெமி ஆனியான் இன்டர்நேஷனல் குவாலிட்டி நாப்கின்ங்க. நம்ம லீடிங் பிராண்டுன்னு சொல்கிற எந்த ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்வைஜெட் எனி ப்ராடக்டாக இருந்தாலும் எந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சிலிக்கான் ஜெல், இந்த ஃப்ராக்ரன்ஸ், இந்த மாதிரி வேதிப்பொருட்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நம்ம இன்டர்நேஷனல் குவாலிட்டி என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஓ 9001:2008 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஃப்டிஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஇ சர்டிஃபைடு. அதில் இந்த எஃப்டிஏ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரக் அட்மினிஸ்ட்ரேஷனுங்க, அதாவது உணவுப் பொருளும் மருந்து பொருளுக்காகவும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட்டுங்க. அதாவது நம்ம அமெரிக்காவில் வந்து மருந்து பொருளோ உணவுப் பொருளோ அவங்க சேல் பண்ணணும்னா அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் சேல் பண்ண முடியும். நம்ம இந்தியாவில் ஆஃப்டர் நாப்கின் சொல்லக்கூடிய அந்த பேப்பர் சுத்திட்டு போய் ஜென்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, அந்த நாப்கினுக்கு வந்து அந்த எஃப்டிஏ அந்த ஃபுட் ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. ஒரு உணவுப் பொருள் மாதிரி இதுக்கும் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க. இதுல எந்த ஒரு கெமிக்கலுமோ எந்த ஒரு கலப்படமோ எந்த ஒரு மிருக கொழுப்புகளோ ஆட் பண்ணல அப்படின்றதுக்கான சர்டிபிகேட் தாங்க. சிஇ சர்டிபிகேட் என்னன்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் 44 countries இருக்குங்க. ஸோ ஜெர்மன், ரஷ்யா, சுவிட்சர்லாந்து, டென்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 44 countries இருக்கு. ஸோ அந்த நாடுகளில் சேல் பண்ணணும்னா அந்த சிஇ சர்டிபிகேட் இருந்தால் தான் சேல் பண்ண முடியும். சிஇ சர்டிஃபைடு மீனிங் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இது வந்து தாவரங்களுக்கோ விலங்குகளுக்கோ சுற்றுப்புற சூழலுக்கோ மனித இனத்துக்கோ எந்த ஒரு தீங்கையும் இந்த ப்ராடக்ட் உண்டு பண்ணாது அப்படின்றதுக்கான சர்டிஃபைடு தாங்க. ஸோ 6 மாதத்தில் இந்த ப்ராடக்ட் முற்றிலும் மக்கி போயிருங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட் தான், உங்களுக்கு ஒரு மாற்று வழியாக கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம இந்தியாவில் கிடைக்கிற லீடிங் ப்ராடக்ட்டை பார்த்தோம்னா உங்களுக்கு மேனுஃபேக்சர்டேட்டோ எக்ஸ்பிரி டேட்டோ கிளியராக இருக்காதுங்க, சும்மா பேக்கு டேட்டுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது மட்டும் தான் போட்டிருப்பாங்களே தவிர மற்ற டீட்டெயிலாக எந்த ஒரு டேட்டுமே உங்களுக்கு இருக்காது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சர் எப்போ எக்ஸ்பைரி எப்போ ஆகும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்கங்க. இந்த பிராண்டோட வெரி ஸ்பெஷல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட ஓப்பனிங் சிஸ்டம் தாங்க, ஓப்பனிங் க்ளோசிங் மெத்தட். ஸோ
ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபுட்டு ஒரு உணவுப் பொருளை எப்படி பேக் பண்ணுவோம், பிஸ்கட் பாக்கெட், சாக்லேட் இதெல்லாம் எப்படி பேக் பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி உணவுப் பொருள் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பேக்கிங் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நாப்கினும் இது எந்த அளவுக்கும் கெட்டு போயிடக்கூடாது, கெட்ட பேக்கேஜ் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கிரேட் கோட்டிங் பேப்பரில் வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணி இதில் வந்து 10 பேட் உள்ளே வச்சுருக்குறாங்கங்க. இதை திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு பேக்டீரியாஸோ சில நுண்ணுயிரிகள்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. டெமோவில் ஒரு சிப்பு காமிச்சிருக்கோங்க, அந்த சிப்பில் உள்ள 5 டெக்னாலஜியும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் உள்ள எல்லா லேயர்ஸையும் வந்து கிளியராக இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாப்கினாக எப்படி பேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் 10 பேட் வச்சுருப்பாங்க உள்ள. நம்ம லீடிங் கம்பெனியில் கிடைக்கிறதுலாம் 6-7 அப்படின் இருக்கும். ஸோ இதில் வந்து 10 வச்சுருப்பாங்க. இது தாங்க நம்ம டெமோவில் பார்த்த அந்த ஒரு நல்ல ப்ராடக்ட், ஆர்கானிக் ப்ராடக்ட், ஆனியன் டெக்னாலஜி அடங்கிய ப்ராடக்ட். இதில் பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு கேப்மே உங்களுக்கு இருக்கவே இருக்காது, எல்லாமே க்ளோசிங்கில் தான் இருக்கும். இங்கேயும் சென்டரில் வந்து ஒரு சீல் போட்டிருக்காங்க, இந்த சீலை நம்ம எடுத்தால் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக வந்து ஹேண்ட்பேக்கில் போட்டு போகலாம். ஹேண்ட்பேக்கில் போட்டு போகிறக்கு அவசியமே கிடையாது, ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நாளைக்கு ஒரு பேடு போதுமானது, அந்த குழந்தைங்க எடுத்துகிட்டு போக தேவையில்லை. எமர்ஜென்சிக்கான நீங்கள் பேக்கில் போட்டுக்கலாம். ஸோ எந்த ஒரு தூசியோ எந்த ஒரு கெட்ட பேக்டீரியாஸோ கொசுவோ இல்லை சின்ன சின்ன பூச்சிகளை போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ தூரத்துக்கு பேக்கிங் வந்து சூப்பராக இருக்குது. இது நம்ம இந்தியாவில் கிடைக்கிற எக்ஸ்வைஜெட் லீடிங் ப்ராடக்ட்டுங்க. இதில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இந்த ரெண்டு சைடு க்ளோசிங் இருக்கும். ஸோ சென்டரில் பார்த்துட்டிங்கன்னா க்ளோசிங் இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா காயின் போயிட்டு வரும். குழந்தைங்களாம் ஸ்கூல் பேக்கு, லேடிஸ்லாம் ஹேண்ட்பேக்ஸ்லாம் போட்டு போவாங்க. அப்போது சின்ன சின்ன கொசுக்கள் ஈஸியாக போகும், அவங்க பொட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை உள்ள ஈஸியாக போயிடும். அந்த கெமிக்கல் கம் உள்ள டச் ஆகி சென்சிட்டிவான பிளேஸில் யூஸ் பண்ணும்போது தாங்க அதிக அளவில் பெண்களுக்கு தொந்தரவாகுது. என்னோட சிஸ்டரோட பொண்ணு விளையாட்டுக்கு அவளோட பேக்கில் ஹேண்ட்பேக்கை செக் பண்ணேன். ஸோ அவளோட பர்ஸில் இந்த ஊக்கு எடுத்தேங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ எல்லா குழந்தைங்களும் அப்படி ஸ்கூலுக்கு பர்ஸில் எடுத்துகிட்டு போகும்போது ஈஸியாக வந்து மலையில் வந்து ஹேண்ட்பேக் நனையும், கட்டாயமாக நனையும். ஸோ அப்படி போய் சின்ன தண்ணிகள் உள்ளே போய் வந்து துருப்பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ஈஸியாக வந்து உள்ளே போயிடுங்களா. ஸோ அந்த த்ரூவில் உள்ள கரைகள்லாம் நிச்சயமாக போய் சின்ன சின்ன கரைகள் வந்து போய் அங்கே போய் டச் ஆகும். ஸோ பாடிக்குள்ளே அது ட்ராவல் ஆகும்போது ஒரு கர்ப்பப்பையே டேமேஜ் பண்ணிடுதுங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற முறையில், ஒரு சுகாதாரமற்ற முறையில் தான் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு. ஆனால் நம்ம ஃபெமி ஆனியன் பேக் அப்படி கிடையாதுங்க. வெளிப்புறமும் சரி உள்புறமும் சரி உள்ளே இருக்க ஒரு பேடை எடுத்தாலுமே உள்ளேயும் அவ்வளோ லாக்கிங் சிஸ்டம் சூப்பராக வச்சுருக்கிறாங்க, கவர் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் எந்த ஒரு ஹோல்ஸுமே நம்ம பார்க்க முடியாது. இதுலேயும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உள்ள ஒரு 10 பேட்ஸ் இருக்குது. இதே ஒரு சுகாதாரமான முறையில் பாதுகாப்போடு அழகாக பேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம ஃபெமி ஆனியன் இன்டர்நேஷனல் குவாலிட்டி நாப்கின்ங்க. இப்போ நீங்கள் இந்த டெமோ பார்த்துருப்பீங்க, இதில் வந்து எவ்வளோ விஷத்தன்மை உள்ள ஒரு நஞ்சுக்களை வந்து பெண்களும் குழந்தைகளும் சுவாசித்து தனக்குள்ளே உள்ள நோயை வந்து தானே ஏற்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப விளக்கமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு லைவாக இந்த மாதிரி ஒரு ஆண் வந்து இந்த அளவுக்கு ஒரு விளக்கம் உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த விழிப்புணர்வு ஏற்கனவே நாங்கள் ஒரு பதிவில் போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ரெஸ்பான்ஸ், அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 99% வந்து எனக்கு நன்றி சொல்கிறதுக்காகவே கால் பண்ணுறாங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது கூட தயக்கப்பட்டவங்க இப்போ நம்ம அண்ணங்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி இதனால் அவங்க அடைஞ்ச பயனை சொல்லி என்கிட்ட நன்றி தெரியப்படுத்துகிறாங்க. இது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் அப்போவே நான் தீர்மானித்து, அதாவது இந்த ப்ராடக்டை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்ச நம்ம கோமதி மேடத்தை நேரில் போய் சந்திச்சு, அதாவது இதுக்காகவே நான் போய் அவங்களை நேரில் சந்திச்சு அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு வந்தேன். இது ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னோட மனைவிக்கும் என்னோட குழந்தை என் பெண் குழந்தைக்கும் வாங்கி பயன்படுத்தி அதோட ஒரு உண்மைத்தன்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த பதிவு போட்டோம். நீங்கள் கால் பண்ணி எல்லாரும் பேசியிருந்தீங்க, பேசி அதில் ராம்குமார் சொல்லி நீங்கள் ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும், அவருக்கு என்னோட நண்பர் தான். இவர்கிட்ட தான் நீங்கள் எல்லாருமே காண்டாக்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தீங்க. ஒரு நல்ல நண்பராகவும் உங்களுக்கு நல்ல சகோதரராகவும் இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா தகவலும் உங்களுக்கு, அதாவது ஒரு ஒரு டாக்டர்ஸ் கூட இவ்வளோ விளக்கம் சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை சொல்லி எவ்வளோ பாதிக்கப்படுறீங்க அதுலேருந்து எப்படி நீங்கள் மீண்டு வரலாங்கிறக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல விஷயத்தை நிறையா விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பார். இது நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் அடுத்து கால் பண்ணி பேசும்போதும் அதோட விளக்கங்கள் இன்னும் நீங்கள் நிறையா கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் டெமோலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை விட விளக்கம் வந்து வேறு யாராலையும் சொல்ல முடியாது. பொதுவாகவே பெண்களுக்கு பெண்கள் எதிரியாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஒரு வீட்லேயும் ஒரு மாமியார் மருமகளுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் எல்லார் வீட்லேயுமே நடந்துகிட்ருக்கு. அது வந்து எனக்கு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அந்த சிஸ்டர் கூட இப்போ லைவில் வீடியோவில் பார்த்தாலும் பார்க்கலாம். எனக்கு வந்து ஃபோனில் தெரிவித்தது தான், அவங்களோட பர்மிஷன் கேட்காமலே நான் சொல்கிறேன், ஆனால் எந்த ஊருன்னு சொல்லலை. என்னென்னு கேட்டிங்கன்னா மாமியார் மருமகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வருது, மாதம் மாதம் சண்டை வருது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், அவர் சின்ன சின்ன பிரச்சனைகள். அது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பீரியட்ஸ் ஆகிற டைம் வந்து அவங்க ஒரு மாதிரி எரிச்சலாக உணர்றாங்க.
அந்த மாமியார் அப்படிங்கிறவங்க வந்து என்னோட சப்ஸ்கிரைபர், அதாவது என்னோட வீடியோ பார்த்து டெய்லரிங் பழகிக்கிட்டு இருக்கிறவங்க. அவங்க மருமக வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த டயத்தில் வந்து ஒரு டென்ஷனாகவும் வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு ஒரு டென்ஷனாகவே இருந்திருக்காங்க. இதனால் அந்த ஒரு காலகட்டத்தில் ரெண்டு பேருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளே வந்து பெருசாகிடுது. பெருசாகி அந்த மாதம் பூரா அந்த பிரச்சனை முடிகிற காலகட்டத்தில் அடுத்த மாதம் இதே ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த சிடு சின்ன ஒரு சின்னது எடுனா எதுக்கு அப்படின்னு சின்ன சின்ன ஒரு எரிச்சலான ஒரு வார்த்தைகளே வந்து பெரிய பிரச்சனைகள் ஆயிடுது. இதுக்கு என்னடா முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அந்த ஒரு மருமகளும் ஒரு நல்ல கேரக்டர் தான், அந்த மாமியாரும் ஒரு நல்ல கேரக்டர் தான், ரெண்டு பேருமே ஒரு தங்கமான குணம். ஆனால் இடப்பட்ட காலத்தில் இந்த மாதிரி ஒரு தீங்கான விஷயங்கள் உள்ளே வந்து தேவையில்லாத எரிச்சலை உண்டு பண்ணி அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது பெரிய சந்தோஷமான விஷயம். அந்த மாமியார் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து நம்மளோட பதிவு இதுக்கு முன்னாடி போட்ட பதிவை பார்த்துட்டு இந்த நாப்கின் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஏன்னா தன்னோட மருமகளுக்கு வந்து தேவைப்பட்டதே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வாங்கி கொடுத்து ஒரு தாயுள்ளத்தோடு வாங்கி கொடுத்துருக்காங்க, அதுவும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் வழக்கம் போல் பயன்படுத்தினது மட்டும் இல்லாமல் இது வாங்கி பயன்படுத்தின ஒரு மாதம் ரெண்டாவது மாதத்துலேயே அவங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கு. அதாவது ஒரு ஒரு எரிச்சல் இல்லை, நான் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன், அவங்க என்கிட்ட சொன்னது அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு எந்த எரிச்சலும் இல்லை, ஒரு ஃபீலிங் இல்லை, அதாவது நான் ஒரு அவங்க அன்கம்ஃபர்டபுள் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு அது சொல்லதில்லை, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே எனக்கு இல்லை. ஒரு சாதாரணமாக வேலைக்கு போகிற மாதிரி போகிறேன், எப்பயும் பார்க்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு சிடு சிடுன்ற ஒரு இதுவே இல்லை. அந்த ரெண்டாவது மாதமே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் எந்த ஒரு சண்டையுமே இல்லையா. அப்போ வந்து அவங்க வீட்டில் அந்த மாமியார் இருக்கிறத எனக்கு திருப்பி கால் பண்ணி என்கிட்ட பேசினாங்க, தம்பி எங்கள் வீட்டில் நடந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணங்கிறது என்னால் இப்போ தான் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. இது வந்து நான் யதார்த்தமாக தான் இது ஒரு நல்ல நீங்கள் சொன்ன ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நான் வாங்கினேன். ஆனால் எங்கள் வீட்டில் நடந்த வருஷக்கணக்காக நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு காரணம் அடிப்படை காரணம் இது தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. என்னோடய மருமக வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அதாவது தன்னோட வீட்டில் கூட தன்னோட அம்மா இந்த மாதிரி பார்த்துக்கிட்டது கிடையாது, இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி கொடுத்தது கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க சொன்னதே நான் அப்படியே சொல்லிடுறேனே, அவங்களோட காலகட்டத்தில் வந்து அவங்க ஒரு வசதி கம்மியான காலகட்டத்தில் எந்த ஒரு நாப்கின் கூட வாங்க முடியாத ஒரு துணியை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கு. அப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு மாமியார் தனக்கு வாங்கி கொடுத்ததை வந்து தன்னோட தாயோட மேலே நினச்சி தன்னோட வீட்டில் நடந்த பிரச்சனைகளை பூரா அப்படியே சுத்தமாக இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதை எனக்கு தெரியப்படுத்தும் போது உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது இதன் மூலியமாக நடக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இது மாதிரி நிறைய பேர் எனக்கு ஃபோன் கால் பண்ணி எனக்கு தெரியப்படுத்திட்டே இருக்காங்க. எனக்கு உண்மையிலேயே எனக்கு மன நிறைவாக இருக்கு. அதுவும் இன்னைக்கு இந்த உலக பெண் குழந்தைகள் தானே, அதுமா பெண்களுக்கு இது பெரிய ஒரு கிஃப்டாக நான் கொடுக்குறேன். அதாவது நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு புது சேவை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட், அதாவது ஒரு வரப்பிரசாதம். உங்களோட வாழ்க்கையில் இனிமேல் இந்த பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு நல்ல தரமான ப்ராடக்ட் பயன்படுத்தி உங்களோட உடல் நலத்தை காக்கணும். இப்போ செல்வகுமார் கூட நிறைய சொன்னாங்க, எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உந்துதல் தானே என்னை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகுது. ஸ்கூல், காலேஜஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாரையும் போய் சந்திச்சுட்டு இருக்கேன், பெண் குழந்தைகளுக்கு போய் விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கேன், கல்லூரிகளுக்கு போய் விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கேன். இதே மாதிரி தமிழகம் எங்கும் நான் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஸோ நம்ம பெண் சமுதாயம் மாறணும். எக்காரணம் மட்டும் பெண்ணோட கர்ப்பப்பை அழிக்கப்படக்கூடாது. பெண் ஆரோக்கியமாக எப்படி ஒரு ஆண் வந்து 70 வயது 80 வயது வரை இருக்கிறாங்களோ அதே மாதிரி பெண்களும் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். நீங்க இல்லாட்டி நாங்க இல்ல, உங்களோட கர்ப்பப்பை இல்லாட்டி நாங்க நிச்சயமா இல்லவே இல்லை. எங்களை நல்லபடியா வளர்த்து நல்லபடியா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு காரணமாக இருந்த தாய் குலம் தன்னோட கணவனையும் நல்லபடியா பராமரிச்சு அவர் ஆபீஸ் கணிச்சு அந்த அளவுக்கு சேவை பண்ணி கொண்டிருக்கிற பெண்களுக்காக, என் பெண் குழந்தைகளுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப மனநிறைவா இருக்கு. இன்னும் நான் பல இடங்களுக்கு இதை விழிப்புணர்வு கொண்டு போவேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.